ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் இந்த சேல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் சேல். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கம்மி கம்மி ரேட்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதெல்லாமே ஒரு வேளை வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அவர் வந்துட்டு இந்த நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம் தெரியுங்களா, ஐஃபோனுன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கல் வச்சுட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி பார்த்துட்டு அப்போது ஒரு வேளை நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, ஆர் மேபி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துருமோ, ஆல்ரெடி மேபி வேறு யாராச்சும் வாங்கி ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருமா அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து அது செக் பண்ணுற விதம் மாறும். லைக் இப்போ கேமராஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி செக் பண்ண வேண்டியது இருக்கும், லைக் யூஸ்டா இல்லையான்றதுக்கெலாம். ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஐஃபோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த வீடியோ நான் இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுற ஐடியாவே எனக்கு இல்லை. ஸோ ஐம் வெரி சாரி, நான் இந்த வீடியோ லேட்டாக தான் பண்ணுறேன், கிட்டத்தட்ட சேலே முடிஞ்சிடும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஃபோன் வாங்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அதனால தான் என்னால் இது பண்ண முடியல, இல்லைனா ஃபர்ஸ்ட் டேவே நான் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கி உங்களுக்கு போட்டிருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேபி நெக்ஸ்ட் இயர் சேல் வரப்போ ஆர் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது சேல் வரப்போ, லைக் இந்த வாங்கணுமா இது ஒரிஜினலாக தான் வருமா அப்படின்ற பயம் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இருக்கும். நானும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ ஒரிஜினலாக இல்லையான்றது எனக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்கும். ஸோ போகலாம். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வாங்கணும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஐஃபோன்ஸ் வந்து நல்லாவே ரேட் குறைச்சிருக்காங்க. ஐஃபோன் 11 நல்ல சேல் ப்ரைஸில் இருக்குது, 12 மினி, 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ். இந்த 5 வேரியன்ட்ஸ், இந்த 5 மாடல்ஸில் தான் பார்த்திங்கன்னா மெயின் ஆஃபர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 12 கொடுக்கல அண்ட் ஐஃபோன் 13 மினிலலாம் பெருசாக ஆஃபர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 மினி வாங்கியிருக்கோம், ஒயிட், 128 GB. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து இந்த டைம் சேல் அப்போ மட்டும் யூஸ்வலாக வந்து இந்த ஓடிபி ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா டெலிவரி பர்சன் கிட்ட, அவங்கக்கிட்ட இந்த வாட்டி வந்துட்டு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஏதாச்சும் இருக்கா ஆர் வேறு ப்ராடக்ட் ஏதாவது ரிசீவ் ஆயிடுச்சான்றது மட்டும் அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டு தான் ஓடிபி ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மற்றபடி சீலாக எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ எல்லாமே இப்போ உங்கள் கேமராவில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சீல் இருக்குது, இது ஆக்சுவலி எடுத்தோன்னா தான் உள்ள வாய்டுன்ற மாதிரி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிக்கிறேன். ஸோ இது கரெக்டாகவே இருந்துச்சு. இது யூஸ்வலாக அவங்க ஆல்ரெடி யாராச்சும் பிரித்து ஓட்டிட்டாங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நான் வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ சீல் எல்லாமே இருக்குது பக்காவாக. ஸோ எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து நியூ ப்ராடக்ட் தான், அன்யூஸ்ட், ஐ மீன் யூஸ்டெலாம் கிடையாது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது கூட வேணா செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து July 2022 சொல்லியிருக்கு. ஸோ 2 மந்த்ஸ் முன்னாடி தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக புதுசு தான். அண்ட் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா மெயின் நான் ப்ரைஸ் சொல்ல மாறேன்ட்டேன், எம்ஆர்பி வந்து 64,900 அப்படின்னு போட்டிருக்கு ஃபார் ஐஃபோன் 12 மினி ஒயிட், 128 GB. ஓகேங்களா. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 விட்டுருங்க, 64,900 ஓகேங்களா. பட் நமக்கு ஆஃபரில் நம்ம வாங்கினது எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 24th night ஆர்டர் பண்ணியிருந்தேன், சேல் ஸ்டார்ட் ஆனது 23rd. பட் இந்த ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்க எல்லாருக்குமே வந்து 22nd ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் வாங்கினப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 44,990, விச் இஸ் 45,000 இந்த ஃபோன் இருந்துச்சு, இந்த ஐஃபோன் 12 மினி ஓகேங்களா. ப்ளஸ் வந்து நான் ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதால் எனக்கு இன்னும் 3,000 குறைஞ்சி வெறும் 42,000 தான் எனக்கு இந்த ஃபோனே கிடச்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 23,000 வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி சேல் டைமில் வாங்குறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம யூஸ்வலாக எப்படி இருந்தாலும் நான் ஐஃபோன் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு ஐஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சி ஐஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு லக்ஸரி ஃபோன் ப்ராடக்ட் ஓகேங்களா. இது வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்ப அதிகம், எவ்ரி இயர் வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போய் நீங்கள் விற்கணுன்றப்போ மினிமம் 30% இதோட வேல்யூ வந்து அங்கேயே குறைஞ்சிரும் ஓகே. நெக்ஸ்ட் இயர் கூட விட்டுருங்க, நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்குள்ளே போய் விற்கணுன்றப்பவே ஒரு 10-15% டெப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குன்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐஃபோன்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மணியும் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேல் டைமில் வாங்குங்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் மட்டும் வாங்குங்க, வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் சைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ மீதி எல்லாமே இப்போது நான் பேசினதெல்லாம் போதும், ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் க்ளோஸ்அப்பில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சாரி, அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எப்போவுமே ஒரு வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, செம்ம கம்மி ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன், 50% தரேன், அவர் வந்து 60% ப்ரைஸில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் தான், ஒரு 1 hour கூட இருக்காது, சம்டைம்ஸ் 10 minutes மட்டும் தான் சேலில் இருக்கும், அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போடுறது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கோல்மால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லை. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எவ்ரிடே எவ்ரி ஐஃபோனோட ப்ரைஸ் வந்து 1,000 rupees இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இந்த ஐஃபோன் 12 மினி பார்த்திங்கன்னா நான் 23rd அன்றைக்கி செக் பண்ணப்போ
44,000 தான் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே 24 நான் வாங்குறேன் பார்த்தீங்கன்னா 45 இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா 46 இருக்குது. ஸோ எவ்ரிடே 1,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க எல்லா மாடல்ஸ்லையும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சேல்லாம் வரப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலே வாங்கிடுங்க, சேல் ஸ்டார்ட் ஆன உடனே வாங்குங்க. ஸோ தட் அவுட் ஆஃப் ஸ்டாக் போனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமலேயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஐஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். மேனுஃபேக்சர் பண்ண டேட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. மந்த் அண்ட் இயர் வந்து ஜூலை 2022, எம்ஆர்பி 64,900, அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும், எம்ஏ நம்பர் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சீல் பிரிப்போம் மேலே இருக்கிறது. ஸோ இந்த சீல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிக்கிறப்போ இந்த மாதிரி வாய்டுன்னு இருக்கும். அது இது ஏன்னா ஒருவேளை யாராச்சும் ஒட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு அந்த ஷேட் தெரியும். இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியல, பட் இங்கெல்லாம் வாய்டு வாய்டுன்னு அப்படியே மேலேயும் தெரியும் பாருங்கள். இல்லை இல்லை இங்கேக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாம். ஓகே, பார்க்கறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒயிட் அண்ட் ஆக்சுவலி செம்ம ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் எடுப்போம். வா, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. நான் கரண்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோனுமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போ 12 mini வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது எனக்காக இல்லை, என் சிஸ்டருக்காக நான் வாங்கினேன், பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, காம்பேக்டான சைஸ். ஆக்சுவலி எனக்கு இந்த சைஸ் ரொம்பவே பிடிக்கும், 12 mini. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள், எட்ஜிலேருந்து எட்ஜ் வரைக்கும் ஈஸியாக போக முடியும். டாப் டு பாட்டம் ஒரு ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். பட் இதுவே நம்ம இப்போலாம் வர சைஸ் ஃபோன்ஸ்லாம் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், நான் கை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் என்னால் இங்கேருந்து இப்படிலாம் போகவே முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ காம்பேக்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மினி வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லைக் ஐஃபோன் 12 mini ஒரு 13 mini கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பட் என்ன, இந்த 14 சீரீஸ்லேருந்து மினி வந்து சீரீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது சேல்ஸ் பெருசாக போகலன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஆனால் பார்க்குறதுக்கு சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க ஃபோன். ஸோ இப்போ பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, USB-C டு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கண்டிப்பாக வராது, நீங்கள் வெளியே தான் வாங்கிக்கணும். அண்ட் வந்து இதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, அண்ட் சம் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் கடைசியில் ஒரு ஆப்பிள் லோகோ சும்மா ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வராது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் ஆன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் யூஸ்வலாக இந்த மெனுலாம் வரும், லைக் ஃபோன் செட் பண்ணுறதுக்கான அதெல்லாமே இதெல்லாமே இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் உள்ளே காட்டுறேன், அதெல்லாம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போது உள்ள எல்லாமே செட் பண்ணி வந்தாச்சு. ஸோ நான் மெயினாக உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா, அண்ட் அதோட ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பாருங்கள், மினி செம்ம காம்பேக்டாக இருக்குங்க. இது வந்து என்னோடய ஐஃபோன் எக்ஸ், ஓகேங்களா. இருங்க, நான் கேஸ் மூவ் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் ஒரு சைஸ் கம்பேரிசனுக்காக. ஸோ இது என்னோடய ஐஃபோன் எக்ஸ், அண்ட் இது வந்து 12 mini. எனக்கு ஆக்சுவலாக ஐஃபோன் எக்ஸை ஏன் பிடிக்கும்னா, இது 6 inches கிடையாது, 5.7. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வேண்டாம், பிகாஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த 12 mini அதை விட சூப்பராக இருக்குங்க, பயங்கர காம்பேக்டாக இருக்குது சைஸ் எல்லாமே. இது பாருங்கள், உள்ளே ஃபிட் பண்ணிடலாம் அசால்ட்டாக, தெரியுதுங்களா எவ்வளோ குட்டின்னு. இதுதான் ஆக்சுவல் சைஸ் 12 mini எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ.
ஸோ எனக்கு ஆக்சுவலி மினி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு காம்பேக்டான சைஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மினி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐஃபோன் 12 மினி ஒரு 13 மினி ரெண்டுமே நீங்கள் பாருங்கள். மெயின் ஏன் 12 மினி நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னா பேட்டரி லைஃப் தான். நீங்கள் ஹெவி யூசேஜ் அப்படி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி பத்தாது. மற்றபடி நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க, ஃபோன்லேருந்து ஹெவியான கேம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் மெயினாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்ன விஷயமே இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன் செட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டிங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கேயே காமிச்சிடும். லைக் ஏதாவது பேட்டரியில் இஷ்யூ இருக்குது, ஒரு ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது மாற்றிருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறப்போ உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்காது, பட் ஒரு வேளை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்குறீங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா செக் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஐக்ளவுட் ஸ்டோரேஜ், ஓகே இது பிரச்சனை இல்லை, இது யூஸ்வலாக காட்டுறது தான். நீங்கள் வந்து ஃபோன் செட்டப் பண்ண சொல்லுது, ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக இதே இடத்துல வந்து இப்போ பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பேட்டரி வந்து டீக்ரேட் ஆகிடுச்சு, ஒரு பழைய பேட்டரி ஒரு சம்திங் இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னா எதுனாலும் இங்கேயே மோஸ்ட்லி காட்டிடும். ஓகேங்களா, கிளியராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலில் போய்ட்டு அபவுட்டில் போனீங்கன்னா மே நீங்கள் கேரியர் லாக் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ ஜென்ரலில் அபவுட்டில் போனதுக்கப்புறம் இங்கே கேரியர் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேரியர் லாக் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நோ சிம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு எனக்கு. ஸோ சில இம்போர்ட்டட் மாடல்ஸில் வெளியே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கேரியர் லாக் பண்ணி கூட சம்டைம்ஸ் வந்திருக்கும். அந்த ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது, ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் வாரண்ட்டி இங்கே பார்த்தீங்களா, வாரண்ட்டி மே இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ஸ் ஆன் செப்டம்பர் 24, 2023 இருக்குது. ஸோ நான் இந்த ஃபோன் வாங்கினது செப்டம்பர் 24, 2022. ஸோ வாரண்டி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ 1 இயரில் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது இந்த வாரண்டி தான். இந்த வாரண்டி மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வாங்கின பர்ச்சேஸ் டேட்லேருந்து 1 இயருக்கு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃபோன் ஏதாச்சும் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு, ஏதாவது உடஞ்சிருச்சு, ஆர் சம்திங் பேட்டரி இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் வாங்கி செட் பண்ணதும் முதல்ல போய் நீங்கள் வாரண்டி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் பாப்பு ஆகுதா அப்படின்றதையும் இங்கே மெயின் ஸ்க்ரீனில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஹெல்த் இது நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, நியூ ஃபோனாக தான் வாங்குவீங்க. ஸோ பேட்டரி ஹெல்த் போனீங்கன்னா 100% கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லலாம் இந்த ஃபோன் எங்கேயாச்சும் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் வந்து 80க்கு கீழே இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஆர் அந்த ஃபோனை வாங்கிட்டு பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ யா மெயினாக செக் பண்ண வேண்டியது இந்த விஷயங்கள் தான். ஸோ பிராண்ட் நியூ ஃபோன் தான், மெயின் வந்து ஆப்பிள் வாரண்ட்டி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு காட்டுச்சுனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் சைஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்களேன், காம்பேக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, அழகாக. சைஸ்க்காகவே எனக்கே வாங்கணும் போல் ஆசையாக இருக்குது. பட் என்னோடய யூசேஜுக்கு இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இது கூட யூசேஜ்னால் பத்தாது இந்த சென்ஸ் எப்படின்னா லைக் நீங்கள் நடுவில் வந்து இப்போ டே மார்னிங் ஃபுல் 100% சார்ஜ் போட்டு வெளியே போகிறீங்கன்னா நைட் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் சார்ஜே போட மாட்டேன்னா கண்டிப்பாக மினி வந்து ஹெவி யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது, பட் லைட் யூசர்ஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, பிராண்ட் நியூ தான், எந்த பிரச்சனையும் இல்லை, வாரண்ட்டி நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ நோ இஷ்யூஸ் வித் தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் வாங்கணும், ஐஃபோன்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஐஃபோன்ஸ்க்காக சொல்கிறேன், நான் கேமராஸ்க்காகவோ ஒரு மற்ற ப்ராடக்ட்ஸை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை. பிகாஸ் வந்து அதிலெலாம் செக் பண்ணுற மெத்தட் வேறு மாறும், அண்ட் வந்து சில பேருக்குலாம் யூஸ்டு கேமராஸ்லாம் வந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதுக்கெலாம் செக் பண்ணுற விதம் மாறும். மெயினாக சீல் அண்ட் தென் வாரண்ட்டி இந்த மாதிரி விஷயம் தான் மெயினாகவே செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஐஃபோன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் மேலே சீல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இங்கே மெயின் சீல்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே ஒரிஜினல் சீல் தானா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் ஃபோன் ஆன் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் வாரண்ட்டி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பாருங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி டேட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் டேட்டில் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இருக்குது. அது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். லைக் இப்போ நீங்கள் வந்து செப்டம்பர் 24 நான் வாங்கினேன், ஆனால் இதில் வாரண்ட்டி வந்து எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து லெட்ஸே ஒரு July 2023 இருக்குது அப்படின்னா 2 மாதம் முன்னாடி யாரும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த டிவைஸ். ஓகேங்களா, அது சம்டைம்ஸ் பை மிஸ்டேக் கூட நடக்கும், பட் அது வந்து நீங்கள் ஆப்பிள் கேர் சென்டருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஆர் சம்திங் இந்த மாதிரி நீ ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இஃப் இட் வாஸ் அ ஜென்யூன் மிஸ்டேக். ஓகேங்களா, பட் ஏன் அதை செக் பண்ணி சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து வேறு யாராச்சும் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆப்பிள் ஐடி என்ன தான் மாற்றினாலும் டிவைஸோட எக்ஸ்பைரேஷன் டேட் தான் உங்களுக்கு அந்த லிமிட்டட் வாரண்ட்டி அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் காட்டும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக இந்த வீடியோ எடுத்ததுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியிலும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் சேலில் அமேசான் சேலெலாம் ஐஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரிஜினல் தான் வருமா அப்படின்றக்காக தான் மெயின் நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுவேன் அப்படின்னு நினச்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் டே போட்டிருப்பேன், அகேன் ஐம் சாரி, நான் லேட்டாக போட்டிருக்காக எதிர்பாராமல் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம், மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கணுன்னா யூஸ் ஆகும் அப்படின்றக்காக. யா
ஒரிஜினல் தான், எல்லாமே பக்காவாக இருக்குது, நீங்கள் எந்த பயம் எல்லாமே வாங்கலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிட்டன்லாம் பண்ணலாம், அவங்க ரிட்டன்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜெனியூனான ரீசன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் வாரண்ட்டி 1 இயருக்குள்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஃபோனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்பிளோட சர்வீஸ் சென்டர்லேயே கொண்டு போய்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீல் சி காசன் அதர் வீடியோ. அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பானு பிரகாஷ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.